முழு சட்டை மாறன் அமரன் படத்துடைய மூவி வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. இவருடைய ஸ்டைலில் அப்பப்போ கலாய்ச்சும் போட்டிருப்பாரு. அமரன் படத்துடைய அந்த மூவி வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாரு. அதையும் தாண்டி சிவகார்த்தியனை பற்றி தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருப்பாரு. அதுதான் இப்போ பேசும் பொருளாக ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு. சில நடிகர்கள் வந்து இப்போ வந்து கண்டனமும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூவி ரிவ்யூனா மூவி ரிவ்யூ மட்டும்தான் கொடுக்கணும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கண்டனம் வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவர் என்னதான் பேசினாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இவங்க பார்த்த வேலையில் ஒரு உருப்படியான வேலை அப்படின்னு சொன்னால், இந்த படத்துக்கு சாய் பல்லவியை ஹீரோயினாக தேர்ந்தெடுத்தது தான். இவங்க ஸ்கிரிப்டில் ஒரு 50% எழுதியிருந்தாங்கன்னா அதை 100% கொண்டு வந்தது சாய் பல்லவி தான் சொல்லணும். ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷனில் கூட அடிச்சு கலக்கியிருந்தாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் நம்ம திடீர் தளபதி கூட ஒரு மிலிட்டரிக்காரனுக்கான ஃபிட்னஸோட பக்காவாக செட் ஆகியிருந்தார், நல்லாவே பண்ணியிருந்தார். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், இந்த காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாதுன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு மேட்டரில் மாட்டிக்கிட்டுருக்காரா? அதாவது நம்ம எதை சொல்கிறோம்னா, ஒரு வருஷம் இருக்கும் தெலுங்கில் மங்களவாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை செவ்வாய்க்கிழமைன்னு தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ரிவ்யூ கூட போட்டிருந்தோம். அந்த ரிவ்யூவில் என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தில் செவ்வாய்க்கிழமையான சில பேர் செத்துருவாங்க, தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையான அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாருமே கள்ளக்காதல் தொடர்பு உள்ளவங்க. இவங்க வந்து இவங்களை கொலை பண்ணது பேயா சாமியா அல்லது இது ஒரு கொலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இதை சொல்லிவிட்டு கீழே போய் கமெண்ட்டில் படித்தா ஒரு தம்பி வந்து கமெண்ட்டில் போட்டிருக்கான், அப்போ வர்ற செவ்வாய்க்கிழமை சிவகார்த்திகேயன் செத்து போடுவாரா அப்படின்னு போட்டிருக்கான். எதை கொண்டாந்து எதோட சேர்க்குறாங்க இவர், டே தம்பிங்களா வர வர உங்கள் வேர்டெலாம் ரொம்ப பேடாக போய்கிட்டு இருக்கான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இந்த டெரரிஸ்ட் ஏரியாவுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கை கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த வளவழா குழகுழான்ற சீன்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு ஒரு உருப்படியான படம் தான், ஒரு வாட்டி பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய டாப் மூவி ரிவ்யூவராக வந்து இருக்கார். இவருடைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். மூவி ரிவ்யூவை தாண்டியும் தனிப்பட்ட முறையில் பேசுகிறது சரியா தவறா அப்படிங்கிறத மக்கள் உங்கள் பார்வைக்கே நான் வந்து விட்டுறேன். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.